நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிவிலியத்தை நாம் இந்த நாட்களில் ஒவ்வொரு பகுதியாக வாசித்துக் கொண்டிருக்கிறோம். திருவிவிலியத்தை நம்முடைய சொந்த தாய்மொழியிலே, தமிழ் மொழியிலே நாம் வாசிப்பது இறைவன் தாமே நமக்கு கொடுத்த நல்ல திட்டம். எதற்காக இறைவாக்கை வாசிக்க வேண்டும்? இறைவாக்கை வாசிப்பது இறைவனுடைய விருப்பங்களை நமக்கு எடுத்துச் சொல்கிறது, இறைவனுடைய திட்டங்களை அது நமக்கு எடுத்துச் சொல்கிறது. கடவுள் விரும்புகிற அந்த நல்ல வாழ்வை நாம் தெரிந்து கொள்ள அது நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. இறைவாக்கினருடைய நூல்களை இந்த நாட்களில் ஒவ்வொரு நூலாக நாம் வாசித்து நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவாக்கு நூல்களிலும் சிறிய இறைவாக்கினருடைய நூல்களை நாம் ஒவ்வொன்றாக வாசிப்பதிலே ஆமோஸ் இறைவாக்கினருடைய நூலை நாம் நிறைவு செய்து இன்று உபதியா எனப்படக்கூடிய இன்னொரு இறைவாக்கினருடைய நூலை வாசிக்க தொடங்குகிறோம். விவிலியத்திலே இருக்கக்கூடிய நூல்களிலே மிக மிக சிறிய ஒரு நூலாக, அதிலும் குறிப்பாக இறைவாக்கு நூல்களிலே மிகச்சிறிய நூலாக இருப்பதுதான் இந்த உபதியா எனப்படக்கூடிய இந்த இறைவாக்கினருடைய புத்தகம். 586 ஆண்டு பாபிலோனிய அடிமைத்தனத்துக்கு உள்ளாகி எருசலேம் நகர் வீழ்ச்சியுற்றதை மீட்பினுடைய வரலாறு, இஸ்ரேல் மக்களுடைய வரலாறு நமக்கு எடுத்து சொல்கிறது. அதற்கு பின்னால் சிறிது காலத்திற்கு பிறகு எருசலேமினுடைய வீழ்ச்சியை கண்டு யூதாவினுடைய மிக பெரும் எதிரியான ஏதோம் நாடு அங்கே அக்கழிக்கிறது. ஒரு சிலருடைய வீழ்ச்சியை காண்கின்ற போது இன்று கூட ஒரு சிலர் சந்தோஷப்படுகின்றார்களே, அப்படிப்பட்ட ஒரு காட்சியை தான் எருசலேம் வீழ்ந்த போது, யூதா வீழ்ந்த போது, ஏதோம் எனப்படக்கூடிய அந்த நாட்டினுடைய அக்கழிப்பு அந்த காலத்திலேயே அது விவரிக்கப்படுகிறது. ஆனால் ஏதோ நாட்டினுடைய மகிழ்ச்சியும் அந்த அக்களிப்பும் சந்தோஷமும் பிறருடைய துன்பத்திலே மகிழக்கூடிய அந்த நிலையும் நிலைத்திருக்க போவதில்லை. ஏதோ தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், ஏதோ தன்னுடைய பாவ வாழ்வை விட்டுவிட வேண்டும், ஏதோ தன்னுடைய தவறான வழிகளை விட்டுவிட வேண்டும். கடவுள் விரும்புகிற மாற்றத்தை அந்த நாடும் பெற வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த ஒரு காலத்திலே இறை செய்தியாக உபதியாவினுடைய புத்தகம் நமக்கு எடுத்து சொல்கிறது. எருசலேம் வீழ்ந்த போது எருசலேமுக்குள்ளே ஏதோமியர்கள் புகுந்து கொள்ளையடித்ததை இறைவாக்கினர் இந்த நூலிலே அவர்களுடைய பாவ செயலாக, அவர்கள் செய்த தண்டனைக்குரிய செயலாக இங்கே காட்டுகின்றார். நாட்டை கொள்ளையடித்து அதையெல்லாம் கவர்ந்த அவர்களுடைய அந்த பாவ செயலில் இறைவன் விரும்புவது அவர்களும் மாற்றம் பெற வேண்டும், அவர்களும் இறைவனை நோக்கி வர வேண்டும் என்ற ஒரு நலமான ஒரு மாற்றத்துக்கான செய்தியை இந்த புத்தகம் நமக்கு எடுத்து சொல்கிறது. இந்த ஏதோமினுடைய செயல் இஸ்ரேலுக்கு, எருசலேமுக்கு எதிரான எத்தனையோ மக்கள், எத்தனையோ நாடுகள் எதிரிகளாக இந்த நாட்டுக்குள்ளே நுழைவதற்கும் வழிவகுத்து விட்டது. எப்படி இருப்பினும் எருசலேம் ஆண்டவருடைய நகர், எருசலேம் இறைவனுக்கு சொந்தமான நகர், எருசலேம் நாடு முழுவதும், அந்த நகரம் முழுவதும் இறைவனுடைய இருப்பிடம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அந்த இடத்திலே வந்து கொள்ளையடிப்பதும் அந்த நாட்டை பாழாக்குவதும் இறைவனுடைய பார்வையில் பாவமாக, தவறானதாக கருதப்பட்டது. அந்த ஒரு உண்மை செய்தியும் இந்த நூலிலே நமக்கு தரப்படுகிறது. ஏதோ நாடு தோற்கடிக்கப்படும் என்ற ஒரு இறைவாக்கு இந்த உபதியாவினுடைய புத்தகத்திலே எடுத்து சொல்லப்படுகிறது. உபதியாவினுடைய இறைவாக்கு ஏதோ இன்னொரு நாடு வீழ்த்தப்பட வேண்டும் என்ற இறைவனுடைய செய்தியை அல்ல, பிறருடைய துன்பத்தில் துணை நில்லாமல் பிறருடைய துன்பத்திலும் அவரிடம் இருப்பதை எடுத்துக்கொண்டு கவர்ந்து கொண்டு கொள்ளையடிக்கக்கூடிய அல்லது பிறருடைய துன்பத்தில் உறுதுணையாய் இருப்பதை விட, உதவி செய்வதை விட, அதில் எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்ற சுயநலத்தை இறைவன் வெறுக்கிறார்.
அவர்களுடைய தீய எண்ணங்களையும் திட்டங்களையும் இறைவன் அறிவிருக்கிறார் என்ற அப்படிப்பட்ட ஒரு செய்தியை இங்கே இந்த இறைவாக்கினருடைய புத்தகம், ஒபதியாவினுடைய புத்தகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஏதோ வீழ்த்தப்படும் என்று சொன்னால் ஏதோமினுடைய மனநிலை, ஏதோமினுடைய செயல்பாடு அது மிகுந்து போகிற போது அது இறைவனால் வீழ்த்தப்படும். அந்த ஒரு வலிமையும் அவர்களுடைய அந்த பேராசையும் இறைவனுக்கு எதிரானதாக அது தொடர்கிற போது இறைவனால் அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பதுதான் ஒபதியாவினுடைய புத்தகத்திலே ஆண்டவருடைய நாள் எனப்படக்கூடிய அந்த இறுதி பகுதி நமக்கு எடுத்து சொல்கிறது. ஆண்டவருடைய நாள் என்பது கடவுள் தன்னுடைய ஒரு தீர்ப்பை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நாள். அந்நாளிலே தீமைகள் வீழும், தீமைகளை வருவிக்கிற அந்த நாடுகள் வீழ்ந்து போகும். அந்த ஒபதியா இறைவாக்கினுடைய காலத்தில் ஆண்டவருடைய நாளில் நன்மைகள் பெருகும், தீமைகள் மறையும், தீமைகள் வீழ்ச்சியுறும் என்ற செய்தி இங்கே ஒபதியா இறைவாக்கினருடைய புத்தகத்திலே இறைவாக்காக சொல்லப்பட்டது. இன்று நம்முடைய வாழ்வுக்கு மிக மிக அவசியமானது. இன்றும் கூட நம்முடைய கண்ணுக்கு முன்பாக நாம் பார்ப்பது பல நேரங்களிலே தீமை செய்பவர்கள் அவர்கள் வளர்வது போலவும், அவர்கள் எப்படியோ நிறைவான வாழ்வை வாழ்பவர்கள் போலவும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தீமைகளை இறைவன் வளர விடுவதில்லை. தீயவர்களும் மாறுவதற்கு இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் தீயவர்கள் தங்களுடைய பாவ வாழ்வில், தங்களுடைய தவறான வாழ்விலே அவர்கள் தொடர்ந்து அதிலேயே கவனம் செலுத்தி தங்களுடைய பாவத்திலேயே அவர்கள் தங்களுடைய வாழ்வை வீணாக்குகிற போது அவர்கள் வீழ்ச்சி உருவார்கள், பாவத்தாலேயே அழிந்து போவார்கள் என்ற ஒரு நிலையையும் இன்று ஒபதியா நூலினுடைய இறையியல் செய்தியாக நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தீமை ஒரு நாளும் வெற்றி பெறுவதில்லை, தீமையினுடைய எண்ணங்கள் ஒரு நாளும் உயர்வதில்லை, தீமையினுடைய செயல்பாடுகள் நலமான வாழ்வை என்றும் கொண்டு வர முடியாது. கடவுள் நன்மையின் சார்பாய் இருக்கிறார், கடவுள் நன்மையின் சார்பாய் இருக்கிறார், கடவுள் நல்லவர்களின் சார்பாய் இருக்கிறார். அந்த கடவுள் தீமைகளுக்கு எதிராக இருக்கின்றார். தீமைகளை ஒழிக்கக்கூடியவராக, தீமையை அழித்து போடக்கூடியவராக நம் உயிருள்ள கடவுள் இருக்கிறார் என்ற விவிலிய செய்தியும் அந்த விவிலிய நம்பிக்கையும் இந்த நூலிலே இன்னும் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒபதியா இறைவாக்கினருடைய இந்த நூல் இறைவனுடைய கரமே உயர்ந்தோங்கும், இறைவனுடைய வல்லமையே வெற்றி பெறும், இறைவனுடைய திட்டமே செயல்படுத்தப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை இதை வாசிக்கிற பொழுது உங்களுக்கு கொடுக்கட்டும். நீங்களும் கூட தீமை செய்வோரை பார்த்து அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று தவறானவற்றை நீங்கள் கற்றுக்கொள்வதை விட நலமான வாழ்வு என்பது போராட்டத்தினுடைய வாழ்வு, உண்மை வாழ்வு என்பது போராட்டத்தினுடைய வாழ்வு, நீதியின் வாழ்வு என்பது போராட்டத்தின் வாழ்வு. அப்படிப்பட்ட அந்த வாழ்வில் நமக்கு கடவுள் துணை நிற்பார் என்ற அந்த மன உறுதியோடு இந்த நூலை வாசியுங்கள். ஒபேதியாவினுடைய புத்தகம் உங்களுக்கு நல்வழி காட்டட்டும், உங்களையும் நல்வழிப்படுத்தட்டும். ஜெபம் செய்வோம். காலம் காலமாய் எங்களை அன்பு செய்கிற ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்னொரு புதிய இறைவாக்கு நூலை இந்த நாளில் வாசிக்க செய்கிறீர், ஒபதியா இறைவாக்கினருடைய நூலை. நாங்கள் உமக்கு இந்த நாட்களுக்காகவும் இந்த புனித வாய்ப்புக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஒபதியா இறைவாக்கினருடைய நூல் எங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நன்மை வெற்றியடையும், தீமை அழிந்து போகும், தீமை ஒழிந்து போகும் என்ற ஒரு மேலான ஒரு இறையியலுக்காக, அந்த ஒரு செய்திக்காக நன்றி கூறுகிறோம். செய்தியை கேட்பவர்களாக மட்டுமல்ல, இறைவார்த்தையை வாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நாங்கள் வாழச் செய்யும், உம்முடைய விருப்பங்களை அறிந்து செயல்படச் செய்யும் நலமும் அமைதியும் எங்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. ஆமென். இணையில்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணைந்தே பாடிடுவோம். இணையில்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணைந்தே பாடிடுவோம். ஒபதியா
பிரிவு ஒன்று. ஒபத்தியா கண்ட காட்சி. தலைவராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து இவ்வாறு சொல்கின்றார், விழித்தெழுங்கள், ஏதோமுக்கு எதிராக போருக்கு புறப்பட்டு செல்வோம் என்று அறிவிக்க தூதன் ஒருவனை வேற்றினத்தாரிடையே ஆண்டவர் அனுப்பினார் என்பதாக ஆண்டவரிடமிருந்து வந்த செய்தி ஒன்றை நாம் கேட்டிருக்கின்றோம். நான் உன்னை மக்களினத்தாரிடையே சிறுமைக்கு உள்ளாக்குவேன், நீ பெரும் நிந்தைக்கு ஆளாக்கப்படுவாய். பாறை இடுக்குகளில் வாழ்பவனே, உயரத்திலே குடியிருப்பை அமைத்திருப்பவனே, என்னை தரை மட்டும் தாழ்த்தக்கூடியவன் யார் என உள்ளத்தில் சொல்லிக் கொள்பவனே, உன் இதயத்தின் இருமாப்பு உன்னை ஏமாற்றிவிட்டது. கழுகை போல் உயர உயர பறந்தாலும், விண்மீன்கள் நடுவில் உன் கூட்டை அமைத்தாலும், அங்கிருந்தும் உன்னை கீழே விழச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். உன்னிடம் திருடர்கள் வருவார்களாயின், கொள்ளைக்காரர்கள் இரவில் வருவார்களாயின், தங்கள் தேவைக்கு அதிகமாக திருடுவார்களா? திராட்சை பழம் பறிக்கின்றவர்கள் உன்னிடம் வந்தால் திராட்சை பழங்களில் சிலவற்றையாவது விட்டு வைக்க மாட்டார்களா? நீயோவெனில் முற்றிலுமாய் சூறையாடப்பட்டாய். ஏசா எவ்வளவாய் கொள்ளையடிக்கப்பட்டான், மறைத்து வைக்கப்பட்ட அவனுடைய கருவூலங்கள் சூறையாடப்பட்டன. உன்னோடு உடன்படிக்கை செய்தவர்கள் யாவரும் உன்னை ஏமாற்றி விட்டார்கள், அவர்கள் உன்னை நாட்டின் எல்லை வரை விரட்டி விட்டார்கள். உன்னோடு உறவாடியவர்கள் உனக்கு எதிராய் எழும்பி உன்னை மேற்கொண்டார்கள். உன்னோடு உண்டவர்களும் நல்லுறவு கொண்டிருந்தவர்களும் உனக்கு கண்ணி வைத்தார்கள். உன்னை குறித்து அவனுக்கு இருந்த அறிவு கூர்மை எங்கே என்றார்கள். அந்நாளில் நான் ஏதோமில் உள்ள ஞானிகளையும் எசாவின் மலை மேல் உள்ள அறிவாளிகளையும் அழிக்காமல் விடுவேனா என்கிறார் ஆண்டவர். தேவான் வலிமை மிக்க உன் வீரர்கள் திகிலடைவார்கள், ஆதலால் ஏசாவின் மலை மேல் உள்ள யாவரும் வெட்டி வீழ்த்தப்பட்டு மடிவார்கள். உன் சகோதரன் யாக்கோபுக்கு எதிராக நீ செய்த கொடுமையை முன்னிட்டு நீ வெட்கி நாணுவாய், நீ என்றுமே இல்லாது ஒளிந்து போவாய். அயல் நாட்டார் யாக்கோப்பின் செல்வத்தை கொள்ளையிட்ட அந்நாளில் வெளிநாட்டார் அவன் வாயில்களுக்குள் புகுந்து எருசலேமுக்காக தங்களுக்குள் சீட்டு போட்ட அந்நாளில் நீ விலகி நின்று அவர்களுள் ஒருவனாக இருந்தாயே. நீ உன் சகோதரனுடைய நாளை கண்டு, அவனுடைய வேதனை நாளை கண்டு மகிழ்ச்சி அடையாது இருந்திருக்க வேண்டும். யூதாவின் மக்களை பார்த்து அவர்களின் அழிவு நாளில் கழிப்படையாது இருந்திருக்க வேண்டும். அவர்களின் துன்ப நாளில் இருமாப்பு அடையாது இருந்திருக்க வேண்டும். என் மக்கள் துன்புற்ற நாளில் அவர்களுடைய வாயில்களுக்குள் நுழையாது இருந்திருக்க வேண்டும். அவர்கள் கேடுற்ற நாளில் அவர்களின் அழிவை குறித்து மகிழ்ச்சி அடையாது இருந்திருக்க வேண்டும். அவர்கள் அழிவுற்ற நாளில் அவர்களின் பொருள்களை கொள்ளையடிக்காது இருந்திருக்க வேண்டும். அவர்களுள் தப்பி ஓடியவர்களை வெட்டி வீழ்த்தும்படி வழி சந்துகளில் பதுங்கியிராது இருந்திருக்க வேண்டும். அவர்கள் துயருற்ற நாளில் அவர்களில் எஞ்சியோரை காட்டி கொடுக்காது இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் ஆண்டவரின் நாள் வேற்றினத்தார் எல்லார் மேலும் வரப்போகின்றது. நீ செய்தது போலவே உனக்கும் செய்யப்படும், நீ செய்த வினைகள் உன் தலைமையிலேயே விழும். என் திருமலையில் நீங்கள் என் தண்டனையாகிய பானத்தை குடித்தது போலவே வேற்றினத்தார் அனைவரும் குடிப்பார்கள், மேலும் குடிப்பார்கள், குடித்து கொண்டே இருப்பார்கள், குடித்து மயங்கி கிடப்பார்கள். ஆனால் தப்பி பிழைத்தோர் சீயோன் மலையில் இருப்பர், சீயோன் மலையும் தூய்மையாயிருக்கும். யாக்கோபின் குடும்பத்தார் தங்கள் உரிமை சொத்தை திரும்ப பெறுவர். யாக்கோபின் குடும்பத்தார் நெருப்பாயிருப்பர், யோசேப்பின் குடும்பத்தார் தீப்பிழம்பாயிருப்பர், எசாவின் குடும்பத்தாரோ வைக்கோலாயிருப்பர். அவர்கள் இவர்களை தீக்கிரையாக்கி முற்றிலும் அழித்து விடுவார்கள். ஏசாவின் குடும்பத்தாருள் எவருமே தப்ப மாட்டார். ஆண்டவரே இதை கூறினார். நெகேமில் இருப்பவர்கள் ஏசாவின் மலையை தமதாக்கிக் கொள்வார்கள், செபேலாவை சார்ந்தவர்கள் பெலிஸ்திய நாட்டை உரிமையாக்கிக் கொள்வார்கள், அவர்கள் எப்ராயிம் சமாரியா நாடுகளை தம் உடைமையாக்கிக் கொள்வார்கள், பென்யமீனோ கிலியாதை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வான். இஸ்ரேலில் இருந்து நாடு கடத்தப்பட்ட வீரர்கள் திரும்பி வந்து பெனிசியாவில் இருந்து சாரிபாத்து வரை உள்ள நாட்டை உரிமையாக்கிக் கொள்வர். எருசலேமில் இருந்து செபராத்துக்கு நாடு கடத்தப்பட்டோர் நெகேபின் நகர்களை சொந்தமாக்கிக் கொள்வர். விடுதலை பெற்றோர் ஏசாவின் மலையை ஆளுவதற்கு சீயோன் மலை மேல் ஏறுவர். அரசாட்சி ஆண்டவருக்கே உரித்தாகும். இறைவனின் ஆசீர் பெற முன்வருவோம். எசையாவினுடைய புத்தகம் 41 அதிகாரம் 10 இறைவார்த்தை. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நீதியின் வலக்கரத்தால் நம்மை தாங்கும் கடவுள், தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.